ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. தலைவர் 171 படத்தை பற்றி ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேரக்டாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. நேத்திக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கும் போது அந்த இடத்துல தலைவர் 171 படத்தை பற்றினா அப்டேட் எதாக இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் வந்து ஸ்டோரிலாம் எழுதி முடிச்சிருக்கோம், ஸ்க்ரீன் ப்ளே பணிகள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்னும் ஒரு 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட டைம் எடுத்துக்க விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து பக்காவாக அந்த ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தீர்க்கமாக இருக்கேன். அதே சமயம் நான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவிலலாம் என்கிட்ட ஒரு 2 மாதமாக ஃபோனே கிடையாது. எனக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு இன்டர்வியூ மூலியமாக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னுடைய அடுத்த படத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால யாருக்கிட்டே என்னால் பேச முடியல, அவங்க கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே சமயம் ரஜினி சார் கிட்ட மட்டும் அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் காண்டாக்டில் இருக்கிறேன். அப்பப்போ இந்த ப்ராஜெக்டோடைய அடுத்தடுத்த அந்த ப்ராக்ரஸை பற்றி அவர்கிட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் நல்லபடியாக வரணுன்றதான் இப்போ இதுக்கு எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே தாட்டாக இருக்குது. ஸோ இன்னும் 2-3 மாதத்தில் நாங்கள் அநேகமாக ஷூட்டிங் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அப்போ இவர் சொல்கிற மாதிரி பார்த்தாக்கா ஏப்ரல் மாதத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. ஏன்னா இன்னும் 2-3 மாதம் அப்படின்னு வச்சாலே எப்படி பார்த்தாலும் இது மே கடைசியில் இல்லைன்னா ஜூன் மாதம் தான் இவங்க ஷூட்டிங்கே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்னதான், இந்த படத்தை வந்து 2 பாகங்களாக எடுக்க விரும்புகிறாரு தலைவர் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கான ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன், அதற்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தோணுது. அதே சமயம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி கொண்டு வந்துடுறாங்க, ஒன்று பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் சம்மருக்கு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்துடும். ஸோ செகண்ட் பார்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதனால் இந்த டீலேன்றது எக்ஸாக்டாக தெரில, மேபி இதுவாக இருக்கலான்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. இது இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தனக்கு வந்து தலைவர் 171 படத்தில் வந்து ஒரு சின்ன ரோலாக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்துனக்கார வேறு யாரும் இல்லை, எம்ஜிஆரோடைய பேரன் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பேசினவர், நான் லோகேஷ் கனகராஜரோட தீவிரமான ரசிகர், அவர்கிட்ட பேசும்போது உங்கள் படத்தில் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சான்ஸ் அது கொடுங்கன்னு நான் கேட்டேன், கண்டிப்பாக நான் அடுத்த படத்தை தரம் பாஸ் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தது. அவர் இப்போ ரஜினி சார் வச்சு தான் படம் இயக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன், அப்போ அந்த படத்தில் எனக்கும் ஒரு ரோல் இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த வீடியோஸையும் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.